மரம் வளர்ப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி கோவையில் 1500 மாணவ மாணவிகள் பச்சை ஆடை அணிந்து மரம் போல நின்றது. இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை பெற்றது. கோவையை அடுத்த தடாகம் பகுதியில் உள்ள எஸ்ஆர் லீடர்ஸ் பப்ளிக் வளாகத்தில் விகேவி மற்றும் கேபிஆர் சார்பாக பசுமை விழிப்புணர்வு என்னும் தலைப்பில் மரம் வளர்ப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் விதமாக மாணவ மாணவிகளின் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எனும் சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. நஞ்சுண்டாபுரம் ஊராட்சி தலைவர் சுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற இதில் பள்ளியின் தலைவர் திருமதி ராஷிகா முன்னிலை வகித்தார். இந்த சாதனை நிகழ்ச்சியில் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸின் கோவை மண்டல பார்வையாளர் விவேக் நாயர் மேற்பார்வையில் மரம் வளர்ப்பதன் அவசியம் குறித்த சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 3ஆம் வகுப்பு முதல் +2 வரை 1500 மாணவ மாணவிகள் பச்சை வர்ண ஆடை அணிந்து மரம் போல வரிசையாக நின்று காட்சியளித்தனர். இதுகுறித்து பள்ளியின் தலைவர் ராஷிகா மற்றும் ஊராட்சி தலைவர் சுந்தரராஜ் ஆகியோர் கூறுகையில், பசுமை புரட்சியை மாணவ மாணவிகளிடமும் ஏற்படுத்தும் வகையில் இந்த சாதனை முயற்சியை நடத்தியதாகவும், இதனால் இளம் தலைமுறையினர் மரம் வளர்ப்பதன் அவசியம் குறித்து அறிந்து கொள்ள முடிவதாக தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் பெற்றோர் மற்றும் மாணவ மாணவியர்கள், பள்ளி ஆசிரியர்கள், ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். கோவை மாவட்டத்திலே வடக்கு பெருநாய்க்கமலை ஒன்றியம் 22 நஞ்சுண்டாவர கிராமத்தில் எஸ்ஆர் லீடர்ஸ் பப்ளிக் ஸ்கூல்ஸ் நடத்தும் இயற்கையாக மரம் நடும் விழாவில் 1500 குழந்தைகளை வைத்து செடி மரத்தை செடி போலவே உருவாக்கி பொதுமக்கள் அனைவருக்கும் அனைத்து இவங்களுக்கும் விழிப்புணர்ச்சி, எல்லாரும் வீட்டுக்கு ஒரு மரம் வருவோம் என்று பசுமை புரட்சிக்காகவே இந்த நிகழ்ச்சி சாதனையாக, கின்னஸ் சாதனையாக, இந்தியன் புக் சாதனையாக, அனைத்து சாதனைக்காகவே இந்த புரட்சியாக, இந்த பசுமை புரட்சியாகவும் இந்த இது நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. இதை நிச்சயமாக இந்த கிராமத்து பகுதியை பசுமையை கண்டிப்பாக புரட்சி பண்ணுவோம் என்று கூறுகிறேன்.